பெரும்பாலான பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் பெற்றோர்களுக்கு மிகவும் கவலை தரும் விஷயமாக உள்ளது தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பான முறையில் பள்ளி சென்று திரும்புதல் என்பது. அதிலும் சிறிய வயதுடைய குழந்தைகள் பல நேரங்களில் பள்ளி பேருந்துகளில் செல்லும் போதும் வீடு திரும்பும் போதும் உறங்கிவிடுகின்றனர். இதனால் சில அசம்பாவித சம்பவங்கள் ஆங்காங்கே நாம் செய்திகளில் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது போன்றதோர் சம்பவம் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஹஃபரல் பாத்தின் என்ற ஊரில் ஓட்டுநர் ஒருவரின் கவனக்குறைவால் நிகழ்ந்துள்ளது. காலியான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் இருந்து சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் தக்க நேரத்தில் உதவி செய்ததால் மூச்சு திணறல் காரணமாக மற்றும் அல்லது குழந்தை இறக்கும் வாய்ப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டான். இது குறித்து சம்பந்தப்பட்ட பள்ளி பேருந்து சேவை நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளிக்கையில் மாணவர் நலமுடன் இருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. காலையில் மாணவர்களை இறக்கிவிட்டதை தொடர்ந்து வாகன நிறுத்துமிடத்தில் பேருந்து நிறுத்தப்பட்ட ஒரு மணி நேரத்திற்குள் மாணவர் பேருந்திலிருந்து காப்பாற்றப்பட்டதாக அந்த நிறுவனம் தன் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது. உரிய அதிகாரிகள் முன்னிலையில் பேருந்திலிருந்து மாணவர் வெளியே எடுக்கப்பட்டதையும் அந்த நிறுவனம் உறுதி செய்துள்ளது. அப்போது மாணவரின் பாதுகாவலரும் உடனிருந்ததாகவும் காலை 8 மணி அளவில் குழந்தையை பள்ளிக்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்பட்டது. மாணவர் மற்றும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் இந்த சம்பவம் தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அந்த நிறுவனம் உறுதியளித்தது. பள்ளி பேருந்துகளுக்குள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளில் அதிக கவனம் செலுத்தவும் அமைச்சகம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை அடுத்து பள்ளி பேருந்துகளில் சைல்டு சட்ரஸ்ட் குழந்தை ஒரு நம்பிக்கை என்ற முழக்கத்தை ஏற்றுக்கொண்ட பேருந்து ஓட்டுநர் மற்றும் போக்குவரத்து நிறுவனத்தின் அலட்சியத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிறுவனம் இதற்கு முன்பு விழிப்புணர்வு வீடியோ கிளிப் மூலம் பேருந்திலிருந்து இறங்குவதற்கு முன்பும் அதை நன்கு பரிசோதிக்கவும் அனைத்து இருக்கைகளும் மாணவர்கள் காலியாக இருப்பதை உறுதி செய்யவும் ஓட்டுநருக்கு அழைப்பு விடுத்திருந்தது. பேருந்தில் மாணவர்களை மறந்திருந்தால் ஓட்டுநரே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தது. கல்வி அமைச்சக இணையதளம் மூலம் பள்ளி போக்குவரத்து சேவை என்பது மாணவர்களை ஏற்றி செல்வதும் அவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வந்து செல்வதற்கும் உரிய போக்குவரத்து கண்காணிப்பாளரின் கண்காணிப்பு மற்றும் கவனிப்பின் கீழ் பாதுகாப்பு கூறுகளை வழங்குவதும் தகுந்த போக்குவரத்து வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பிட்ட சம்பவத்தில் பேருந்தில் போக்குவரத்து மேற்பார்வையாளர் இல்லாததால் பாதுகாப்பு கூறுகளை வழங்குவது தொடர்பான அமைச்சகத்தின் உத்தரவுகளை போக்குவரத்து நிறுவனம் கடைபிடிக்க தவறியதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற உங்கள் குழந்தைகளின் பள்ளிகளிலும் போக்குவரத்து விதிமீறல்கள் பின்பற்றாமல் இருந்தால் பள்ளி நிர்வாகத்திற்கு தெரிவித்து தக்க நடவடிக்கைகள் எடுத்து குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.